வெல்கம் டு அவர் தங்கத்தட்டு ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம ஆருத்ரா தரிசனத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக செய்கிற திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கண்டிப்பாக ஆருத்ரா தரிசனத்துக்கு நம்ம வீட்டில் எல்லோரும் செஞ்சு சிவனுக்கு படைக்கணும். இதுக்கு நான் ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துப்போம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கருகிடும் அரிசி, அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் வாசம் வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம பொடி பண்ணணும், அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது கூல் ஆகட்டும். அதே ஃப்ரையிங் பேனில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் அதே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இதையும் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா இதுவும் கருகிடும், அதனால் நல்லா வாசம் வர வரைக்கும் இதையும் நம்ம வறுத்து தனியாக அதே அரிசியோடு கலந்து வச்சிடலாம். இது ஆறட்டும். அதே ஃப்ரையிங் பேனில் நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு நான் முந்திரி பருப்பு 5-6 முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கணும். இந்த திருவாதிரை களிக்கு அதிகமாக நெய் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை, அதனால் நம்மளுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போதும். இதை நல்லா நம்ம வறுத்து ஒரு சின்ன பவுலில் இதையும் நம்ம மாற்றிக்கலாம். இம்முந்திரி பருப்பும் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரியும் நல்லா வறுத்தாச்சு, இதையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ரவை பதத்துக்கு நம்ம நைஸாக பொடி பண்ணி வச்சுப்போம். இப்போ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன்னா 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி எடுத்து குக்கரில் நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு 1 கப்பு அளவுக்கு ஜாங்கிரி சேர்க்கணும், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, வெல்லம், நல்ல வெல்லம் இப்போ கரைஞ்சிருச்சு, அதுலேயே நம்ம ஏலக்காய் தூள் 1 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவினது அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாசி பருப்பும் அரிசியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்க்கணும். முந்திரி பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், இது வந்து ரொம்ப பவுட்ராகவும் ஆக்கிடக்கூடாது, ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இது கட்டி விழுகாது, நம்ம சும்மா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெள்ளை பாகுலியே நம்ம இதை வேக வச்சா நல்லா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு விசில் மூடி வச்சு 4 விசிலுக்கு நம்ம விட்டுறலாம். தேவைன்னா 5 மினிட்ஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறம் இதை இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்டான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக சிவனுக்கு வச்சு படைச்சா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.